இன்றைய முக்கிய செய்திகள். புதிய நாடாளுமன்ற கட்டடத்தை மோடி திறக்க ராகுல் காந்தி எதிர்ப்பு. குடியரசுத் தலைவரை அவமதிக்கும் செயல் என இந்திய கம்யூனிஸ்ட் கண்டனம். 2000 ரூபாய் நோட்டுகளை மாற்ற அடையாள ஆவணங்கள் அவசியம் இல்லை. கூட்ட நெரிசலை தவிர்க்க வங்கிகளில் சிறப்பு ஏற்பாடுகள். கலைஞர் 100 ஆண்டு விழாவை 1 ஆண்டு கொண்டாட திமுக முடிவு. சென்னை பொதுக்கூட்டத்தில் கூட்டணி தலைவர்கள் பங்கேற்பு. எதிர்க்கட்சிகள் ஒன்று சேர்ந்தால் பாஜக தோல்வி உறுதி. அவசர சட்ட மசோதாவை தோற்கடிக்க கெஜ்ரிவால் வேண்டுகோள். வணக்கம். வணக்கம். புதிய நாடாளுமன்ற கட்டடத்தை பிரதமர் திரு மோடி திறக்கக்கூடாது என காங்கிரஸ் கட்சியின் முன்னாள் தலைவர் திரு ராகுல் காந்தி எதிர்ப்பு தெரிவித்துள்ளார். டெல்லியில் தற்போது இருக்கும் நாடாளுமன்ற கட்டடம் சுமார் 96 ஆண்டுகள் பழமையானது. இந்த கட்டடத்தை இடிக்காமல் அருகிலேயே 65,000 சதுரமீட்டர் பரப்பளவில் சென்ட்ரல் விஸ்டா என்ற பெயரில் புதிய நாடாளுமன்ற கட்டடம் கட்டும் பணிகள் 2019ஆம் ஆண்டு தொடங்கின. 2021-2022ஆம் ஆண்டு கரோனா காலத்திலும் இதற்கான பணிகள் தொடர்ந்து நடைபெற்று வந்தன. 13,450 கோடி ரூபாய் மதிப்பிலான சென்ட்ரல் விஸ்டா கட்டடப் பணிகள் கடந்த நவம்பர் மாதம் முடிந்துவிடும் என்று எதிர்பார்க்கப்பட்டது. ஆனால் பல்வேறு காரணங்களால் அது தாமதமானது. இந்நிலையில் வரும் 28ஆம் தேதி புதிய நாடாளுமன்ற கட்டடத்தை திரு மோடி திறந்து வைப்பார் என மக்களவைத் தலைவர் திரு ஓம் பிர்லா அறிவித்துள்ளார். இதற்கு பல்வேறு கட்சித் தலைவர்கள் கடும் எதிர்ப்பு தெரிவித்துள்ளனர். புதிய நாடாளுமன்ற கட்டடத்தை குடியரசுத் தலைவர் தானே திறக்க வேண்டும், பிரதமர் ஏன் திறக்கிறார் என்று ட்விட்டரில் கேள்வி எழுப்பியுள்ள திரு ராகுல் காந்தி, நாடாளுமன்ற கட்டடத்தை திறக்க திரு மோடியை அனுமதிக்கக்கூடாது என எதிர்ப்பை பதிவு செய்துள்ளார். குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்முதான் நாடாளுமன்ற கட்டடத்தை திறக்க வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தியுள்ளார். பிரதமர் என்பவர் அரசாங்கத்தின் தலைவர், ஆனால் குடியரசுத் தலைவர் தேசத்தின் தலைவர் என்று சுட்டிக்காட்டியுள்ள இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் பொதுச் செயலாளர் திரு டி ராஜா, புதிய நாடாளுமன்றத்தை பிரதமரை வைத்து திறப்பது குடியரசுத் தலைவருக்கும் அப்பதவிக்கும் செய்யும் இழுக்கு என கண்டனம் தெரிவித்துள்ளார். பிரதமர் திரு மோடி தமது நண்பர்களின் சொந்த பணத்தில் நாடாளுமன்ற கட்டடத்தை கட்டியது போன்று நடந்து கொள்கிறார் என்று ஏஐஎம்ஐஎம் கட்சித் தலைவர் திரு ஓவைசி விமர்சித்துள்ளார். ஆர்எஸ்எஸ் அமைப்பை உருவாக்கிய வீர சாவர்க்கரின் பிறந்தநாள் என்பதால் புதிய நாடாளுமன்ற கட்டடத்தை திறக்க மே 28ஆம் தேதியை திட்டமிட்டே பாஜகவினர் தேர்வு செய்துள்ளதாக எதிர்க்கட்சியினர் குற்றம் சாட்டியுள்ளனர். 2000 ரூபாய் நோட்டுகளை மாற்ற பொதுமக்கள் ஆவணங்கள் எதையும் சமர்ப்பிக்க வேண்டாம் என பாரத ஸ்டேட் வங்கி அறிவித்துள்ளது. கருப்பு பணப்புழக்கத்தை தடுக்கும் நடவடிக்கை என கூறி தற்போது புழக்கத்தில் உள்ள 2000 ரூபாய் நோட்டுகளை திரும்ப பெற்றுக் கொள்வதாக ரிசர்வ் வங்கி நேற்று முன்தினம் அறிவித்தது. நாளை மறுநாள் முதல் செப்டம்பர் 30ஆம் தேதி வரை பொதுமக்கள் தங்கள் வசமுள்ள 2000 ரூபாயை மாற்றிக்கொள்ளலாம் என அறிவிக்கப்பட்ட நிலையில் அதற்கான படிவத்தை பூர்த்தி செய்து மத்திய அரசால் அங்கீகரிக்கப்பட்ட ஆவணங்களில் ஒன்றை சமர்ப்பிக்க வேண்டும் என சமூக வலைதளங்களில் தகவல்கள் வெளியாகின. இது பல்வேறு சந்தேகங்களையும் குழப்பங்களையும் ஏற்படுத்திய நிலையில் 2000 ரூபாய் நோட்டுகளை மாற்ற எந்த அடையாளச் சான்றையும் சமர்ப்பிக்க தேவையில்லை என்று பாரத ஸ்டேட் வங்கி திட்டவட்டமாக தெரிவித்துள்ளது. வாடிக்கையாளரே நேரில் சென்று மாற்ற வேண்டும் என்பதும் அவசியம் இல்லை என தெளிவுபடுத்தியுள்ள அதிகாரிகள் அவர்கள் சார்பாக உறவினர்களோ நண்பர்களோ வங்கிக்கு செல்லலாம் என தெரிவித்தனர். 2000 ரூபாய் நோட்டை மாற்ற எந்த கட்டணமும் செலுத்த வேண்டாம் என்றும் அதிகாரிகள் கூறினர். பணம் மாற்றுவது தொடர்பாக சமூக வலைதளங்களில் பரவும் தகவல்களை நம்ப வேண்டாம் என வலியுறுத்தியுள்ள வங்கி நிர்வாகம் பொதுமக்களுக்கு எந்த இடையூறும் இன்றி நோட்டுகளை மாற்றுவது தொடர்பான பணிகளை மேற்கொள்ள ஊழியர்களை அறிவுறுத்தியுள்ளது. இந்நிலையில் கூட்ட நெரிசலை தவிர்க்க வங்கிகளில் சிறப்பு கவுண்டர்கள் அமைக்கப்படும் என்றும் வயதானோர் வரிசையில் நிற்காமல் எளிதாக பணம் பெற ஏற்பாடு செய்யப்படும் என்றும் அதிகாரிகள் தெரிவித்தனர். ஒரு நபர் ஒரே நேரத்தில் 20,000 ரூபாய் மதிப்பான 2000 ரூபாய் நோட்டுகளை மட்டுமே வங்கிகளில் செலுத்தி மாற்றிக்கொள்ள முடியும் என்பது குறிப்பிடத்தக்கது. இதனிடையே இந்த பணி மிகவும் சவாலானது என வங்கி அதிகாரிகள் தெரிவித்தனர். 2000 ரூபாய் நோட்டுகள் 181 கோடி ரூபாய் இருப்பதாக கணக்கிடப்பட்டிருப்பதாக கூறிய அவர்கள், நாடு முழுவதும் 1,55,00,000 வங்கிக் கிளைகளில் ஒவ்வொரு கிளையும் ஒரு நாளைக்கு சராசரியாக 11,677 நோட்டுகளை கையாள வேண்டியிருக்கும் என்றும் தெரிவித்தனர். 2000 ரூபாய் திரும்ப பெறப்படுவதால் ஏடிஎம் இயந்திரங்களை மாற்றி வடிவமைக்க வங்கிகளுக்கு செலவாகும் எனவும் அவர்கள் கூறினர். கலைஞர் 100 ஆண்டு விழாவை ஆண்டு முழுவதும் சிறப்பாக கொண்டாட திமுக உயர்நிலை செயல் திட்டக்குழு தீர்மானம் நிறைவேற்றியுள்ளது. சென்னை அண்ணா அறிவாலயத்தில் திமுக தலைவரும் தமிழக முதலமைச்சருமான திரு மு.க. ஸ்டாலின் தலைமையில் அக்கட்சியின் உயர்நிலை செயல் திட்டக்குழு கூட்டம் இன்று நடைபெற்றது. போட்டியிட்ட 13 தேர்தல்களிலும் வெற்றி கண்டு சாதனை படைத்ததுடன் 5 முறை தமிழ்நாட்டின் முதலமைச்சராக பொறுப்பேற்று மாநிலத்தின் அனைத்து குடும்பங்களுக்கும் நலன் விளைவிக்கும் திட்டங்களை வழங்கிய கலைஞரின் 100 ஆண்டு விழா அடுத்த மாதம் 3ஆம் தேதி தொடங்கும் நிலையில்
வருங்கால தலைமுறையினர் அவரை என்றென்றும் நினைவில் கொள்ளும் வகையில் நூற்றாண்டு விழாவை சிறப்பாக நடத்த முடிவு செய்துள்ளதாக இந்த கூட்டத்தில் நிறைவேற்றப்பட்ட தீர்மானத்தில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அடுத்த மாதம் 3ஆம் தேதி மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணியின் தலைவர்கள் பங்கேற்கும் தமிழின தலைவர் கலைஞர் நூற்றாண்டு விழா பொதுக்கூட்டம் வடசென்னையில் நடைபெறுவதாகவும், திருவாரூரில் அமைக்கப்பட்டுள்ள கலைஞர் கோட்டத்தை 20ஆம் தேதி பீகார் முதலமைச்சர் திரு நிதிஷ்குமார் திறந்து வைக்க உள்ளதாகவும் அதில் கூறப்பட்டுள்ளது. 2023ஆம் ஆண்டு ஜூன் 3ஆம் தேதி தொடங்கி 2024ஆம் ஆண்டு ஜூன் 3ஆம் தேதி வரை ஓராண்டு காலத்திற்கு தொடர்ச்சியாக மாநிலம் முழுவதும் கருத்தரங்கம், பொதுக்கூட்டம், போட்டிகள் போன்றவற்றை திமுகவினர் நடத்த வேண்டும் என்று கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளது. எங்கெங்கும் கலைஞர் என்ற அடிப்படையில் அரசின் விதிமுறைகளை பின்பற்றி கலைஞரின் முழு உருவ சிலை மற்றும் மார்பளவு சிலைகளை அமைக்க முயற்சி மேற்கொள்ள வேண்டும். கணிப்பொறி இணைய வசதிகளுடன் கலைஞர் நூற்றாண்டு படிப்பகங்களை தொடங்க வேண்டும். மாணவர்களுக்கு கல்வி உதவிகளை வழங்க வேண்டும் என்றும் தீர்மானத்தில் கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளது. இதனிடையே நூற்றாண்டு விழா தொடர்பான ஆலோசனைகளை வழங்க நாடாளுமன்ற உறுப்பினர்கள் திரு ஆர் ஆசா, திருமதி கனிமொழி, திருச்சி திரு சிவா, திரு தயாநிதிமாறன், முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் திரு ஆர் எஸ் பாரதி, திரு டி கே எஸ் இளங்கோவன் ஆகியோர் கொண்ட கலைஞர் நூற்றாண்டு விழா குழு அமைக்கப்பட்டுள்ளதாக திமுக தலைமை அலுவலகம் அறிவித்துள்ளது. அனைத்து எதிர்க்கட்சிகளும் ஒன்று சேர்ந்தால் நாடாளுமன்ற தேர்தலில் பாஜக தோல்வி அடையும் என்று டெல்லி முதலமைச்சர் திரு அரவிந்த் கெஜ்ரிவால் தெரிவித்துள்ளார். அடுத்த ஆண்டு நடைபெறவுள்ள நாடாளுமன்ற தேர்தலில் பாஜகவிற்கு எதிராக எதிர்க்கட்சிகளை ஒன்றிணைக்கும் முயற்சியில் பீகார் முதலமைச்சர் திரு நிதிஷ்குமார் ஈடுபட்டுள்ளார். காங்கிரஸ் தலைவர்கள் திரு ராகுல்காந்தி, திரு கார்கே, தேசியவாத காங்கிரஸ் கட்சி தலைவர் திரு சரத்பவார், மேற்கு வங்க முதலமைச்சர் செல்வி மம்தா பானர்ஜி ஆகியோரை அவர் சந்தித்து பேசினார். தெலுங்கானா முதலமைச்சர் திரு சந்திரசேகர ராவ், திரு உத்தவ் தாக்கரே உள்ளிட்டோருடனும் திரு நிதிஷ்குமார் ஆலோசனை நடத்தினார். இந்நிலையில் டெல்லி முதலமைச்சரும் ஆம் ஆத்மி கட்சி தலைவருமான திரு அரவிந்த் கெஜ்ரிவாலை டெல்லியில் உள்ள அவரது இல்லத்தில் திரு நிதிஷ்குமாரும் பீகார் துணை முதலமைச்சர் திரு தேஜஸ்வி யாதவும் இன்று சந்தித்து பேசினர். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய திரு கெஜ்ரிவால், டெல்லி அரசுக்குத்தான் நிர்வாக அதிகாரம் என்பதை உறுதி செய்த உச்சநீதிமன்ற தீர்ப்பிற்கு எதிராக மத்திய அரசு அவசர சட்டம் கொண்டு வந்துள்ளதன் மூலம் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசுக்கு நெருக்கடி கொடுப்பதாக தெரிவித்தார். அனைத்து எதிர்க்கட்சிகளும் ஒன்று சேர்ந்தால் பாஜக படுதோல்வியை சந்திக்கும் என்று அவர் கூறினார். நான் பிஜேபி சாரி பார்ட்டியா இக்கட்டி ஹோ ஜாத்தி ஹேன் தோ ஏக் தரஹ சே ராஜ்யசபா கே அந்தர் அகர் யே இஸ்கோ பில் கே ரூப் மே லேகே ஆதே ஹேன் தோ இஸ்கோ பில் கே ரூப் மே ஹராயா ஜா சக்தா ஹே ராஜ்யசபா கே அந்தர் ஓர் அகர் ராஜ்யசபா கே அந்தர் யே பில் ஹார் கயா தோ யே ஏக் தரஹ சே 2024 கா செமி ஃபைனல் ஹோகா ஃபிர் ஏக் மெசேஜ் சலா ஜாயேகா பூரே தேஷ் கே அந்தர் யே பில் அகர் ஹார் ஜாதா ஹே तो मैसेज पूरे देश में जाएगा कि 2024 के अंदर बीजेपी की सरकार जा रही है. டெல்லி அரசுக்கு வழங்கப்பட்டுள்ள அதிகாரங்கள் பறிக்கப்பட்டுள்ளதாக குற்றம் சாட்டிய திரு நிதிஷ்குமார் டெல்லி மக்களுக்கும் கெஜ்ரிவால் அரசுக்கும் ஆதரவு அளிப்பதாக கூறினார். மத்திய பாஜக அரசு நடவடிக்கைகள் அரசியல் அமைப்பு சட்டத்திற்கு எதிரானது என்று அவர் விமர்சித்தார். கோசிஸ் हो रही है केंद्र सरकार के द्वारा ये तो एक विचित्र बात है. अब आप जरा संविधान को देख लीजिए क्या अधिकार है. जब गवर्नमेंट बनाई जाती है, इलेक्टेड सरकार बनती है, तो उनको जो अधिकार दिया गया है उसको कैसे आप हटा सकते हैं? வரும் பொது தேர்தலில் அனைத்து கட்சிகளும் ஓரணியில் திரண்டு பாஜகவை எதிர்க்க வேண்டும் என்று திரு நிதிஷ்குமார் கேட்டுக்கொண்டார். எதிர்க்கட்சிகளை ஒன்றிணைக்கும் முயற்சிகள் தொடர்ந்து நடைபெறுவதாக திரு தேஜஸ்வி யாதவ் தெரிவித்தார். உதகையில் குவிந்துள்ள சுற்றுலா பயணிகள் லட்சக்கணக்கான மலர்களால் உருவாக்கப்பட்டுள்ள அழகிய சிற்பங்களையும் இரவில் மின்னும் செயற்கை மலர்களையும் ஆர்வத்துடன் ரசித்து வருகின்றனர். அங்குள்ள தாவரவியல் பூங்காவில் 125வது மலர் கண்காட்சி நடைபெற்று வருகிறது. இதில் 50,000 காரனேஷன் மலர்கள் உள்ளிட்ட 2 லட்சத்திற்கும் அதிகமான மலர்களால் பல்வேறு வடிவங்களில் உருவாக்கப்பட்டுள்ள சிற்பங்கள் கண்களை கவரும் விதத்தில் அமைந்துள்ளன. இந்த மலர் கண்காட்சிக்கு இடையே அங்குள்ள தனியார் பூங்காவில் இரவு நேரத்தில் ரோஜா, சூரியகாந்தி, தாமரை, நெற்கதிர்கள், வண்ணத்து பூச்சிகள் மின்னொளியில் ஜொலிப்பது பார்வையாளர்களை பிரமிக்க வைப்பதாக உள்ளது. படகு இல்லம் செல்லும் சாலையில் உள்ள இந்த பூங்காவில் பிளாஸ்டிக் பூக்கள், பூந்தோட்டம் ஆகியவை அழகுற வடிவமைக்கப்பட்டுள்ளன. எல்இடி விளக்கொளியில் ஜொலிக்கும் எண்ணற்ற மலர்களை மக்கள் ஆர்வத்தோடு கண்டு ரசித்தனர். இங்கே ஊட்டியில் மார்னிங் பொட்டானிக்கல் கார்டன் போய் பார்த்தோம். ஃப்ளவர் ஷோ ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாங்க. நிறைய வெரைட்டி ஆஃப் ஃப்ளவர்ஸ் இருந்தது. ஸோ ஈவினிங் வந்து இங்கே ஷோஸ் போட்டிருந்தாங்க. இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் இன்றைக்கி ஓப்பன் பண்ணியிருக்காங்க இந்த டைனோசர் ஷோ. ரொம்ப நல்லாயிருக்கு. இது இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே இந்த பிளாஸ்டிக்ஸில் தான் பூ பண்ணியிருக்காங்க. ஒன்று ஒன்று ரொம்ப யூனிக்காக இருக்குது. இது ஆர்டிஃபிஷியல் ஃப்ளவர்ஸ் தான், பட் ஆனால் அதில் இருக்க எலக்ட்ரிக் லைட் செட்டிங்ஸ்லாம் வந்து ரொம்ப ரியலிஸ்டிக்காக பண்ணியிருக்காங்க.
கிட்ட போய் கூர்ந்து கவனித்து பார்த்தா அந்த ஒரு ஒரு பெட்டல்ஸ்க்கும் செப்பரேட்டாக எல்இடி லைட்ஸ்லாம் கொடுத்து ரொம்ப ஆர்டிஸ்டிக்ஸாக பண்ணி நல்லாயிருக்குங்க. மலர் கண்காட்சி தொடங்கிய 2 நாட்களில் 60,000-க்கும் மேற்பட்ட சுற்றுலா பயணிகள் கண்டு ரசித்துள்ளனர். இந்த 5 நாள் மலர் கண்காட்சி நாளை மறுநாள் நிறைவு பெறுகிறது. இனி வருவது செய்தி துளிகள். ராஜீவ்காந்தியின் 32வது நினைவு தினத்தையொட்டி டெல்லியில் உள்ள அவரது நினைவிடத்தில் திருமதி சோனியாகாந்தி, திரு ராகுல்காந்தி, திருமதி பிரியங்கா காந்தி, காங்கிரஸ் தலைவர் திரு மல்லிகார்ஜுன கார்கே ஆகியோர் மலர்தூவி அஞ்சலி செலுத்தினர். குண்டுவெடிப்பில் அவர் பலியான ஸ்ரீபெரும்புதூரில் உள்ள நினைவிடத்தில் தமிழ்நாடு காங்கிரஸ் தலைவர் திரு கே எஸ் அழகிரி, சட்டப்பேரவை காங்கிரஸ் தலைவர் திரு செல்வ பெருந்தகை உள்ளிட்டோர் அஞ்சலி செலுத்தினர். 2,000 ரூபாய் நோட்டு விவகாரத்தில் 7 ஆண்டுகளுக்கு பிறகாவது மத்திய அரசு தவறை திருத்திக் கொண்டது மகிழ்ச்சி அளிப்பதாக முன்னாள் நிதியமைச்சர் திரு ப. சிதம்பரம் தெரிவித்துள்ளார். காரைக்குடியில் ராஜீவ்காந்தி சிலைக்கு மாலை அணிவித்து அஞ்சலி செலுத்திய பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், மக்கள் ஏற்றுக்கொள்ளாத ரூபாய் நோட்டை ஏன் வெளியிட வேண்டும் என்று கேள்வி எழுப்பினார். கிராம ஊராட்சிகளில் பொதுமக்கள் செலுத்தும் வரிகள் நாளை முதல் ஆன்லைன் மூலம் மட்டுமே பெறப்படும் என தமிழ்நாடு அரசு உத்தரவிட்டுள்ளது. வீடு, சொத்து, குடிநீர், தொழில் உள்ளிட்ட அனைத்து வரிகளும் இணையதளம் மூலம் பெறப்படும் என அறிவித்துள்ள அரசு, இது தொடர்பாக அனைத்து மாவட்ட ஆட்சியர்களுக்கும் உரிய உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளதாக கூறியுள்ளது. தமிழ்நாட்டில் மேலும் 12,076 சதுர கிலோமீட்டர் அளவிற்கு பசுமை பரப்பை உருவாக்க அரசு நடவடிக்கை எடுத்து வருவதாக மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் திரு மா. சுப்பிரமணியன் தெரிவித்துள்ளார். சென்னை பெசன்ட் நகரில் சுற்றுச்சூழல் அமைச்சர் திரு மெய்யநாதனுடன் இணைந்து கடற்கரையை தூய்மைப்படுத்தும் பணியை தொடங்கி வைத்த அவர், சுற்றுச்சூழலை பாதுகாக்கும் வகையில் கோடிக்கணக்கான மரங்களை அரசு நட்டு வருவதாக கூறினார். பிரபல ஆர்பிட் நிறுவனம் போலி ISI முத்திரையை பயன்படுத்தி இன்சுலேஷன் டேப் தயாரித்து வந்தது அம்பலமாகியுள்ளது. சென்னை தண்டையார்பேட்டையில் செயல்பட்டு வரும் அந்த நிறுவனத்தில் சோதனை செய்த தர நிர்ணய அமைப்பு அதிகாரிகள் மோசடியை கண்டுபிடித்த பின்னர் அதன் உரிமையாளர் சேதுராமன் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. ஆவின் பால் நிறுவனம் குடிநீர் விற்பனையிலும் தடம் பதிக்கிறது. ஆவின் விற்பனை நிலையங்கள் மூலம் நாள் 1க்கு 1,00,000 குடிநீர் பாட்டில்கள் விற்பனை செய்ய இலக்கு நிர்ணயித்திருப்பதாக ஆவின் நிறுவனம் தெரிவித்துள்ளது. கோடைக்காலத்தில் பயணிகள் வசதிக்காக 244 ரயில் சேவைகளுடன் 50 சிறப்பு ரயில்கள் இயக்கப்படும் என தெற்கு ரயில்வே அறிவித்துள்ளது. தேவைக்கு ஏற்ப சிறப்பு ரயில்களின் எண்ணிக்கை அதிகரிக்கப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தமிழ்நாடு முழுவதும் சிதறிக்கிடக்கும் ஓலைச்சுவடிகளை தேடிப்பிடித்து பதிப்பிக்க தனி அமைப்பு ஒன்றை தமிழ்நாடு அரசு உருவாக்க வேண்டும் என பாமக நிறுவனர் டாக்டர் ராமதாஸ் வலியுறுத்தியுள்ளார். பல்கலைக்கழகங்கள், பண்ணையாளர்களின் இல்லங்கள் உள்ளிட்ட இடங்களில் 10,00,000-க்கும் மேற்பட்ட ஓலைச்சுவடிகள் கிடப்பதாக தெரிவித்துள்ள அவர், இந்த அரிய பணியை செய்ய போதிய கட்டமைப்பு வசதிகளை ஏற்படுத்துவதுடன் நிதி ஒதுக்கீடும் செய்ய வேண்டும் என்று அவர் கேட்டுக் கொண்டுள்ளார். தமிழ்நாடு முழுவதும் நாளை நடைபெறவிருந்த பட்டதாரி ஆசிரியர்களுக்கான பணியிட மாறுதல் கலந்தாய்வு தள்ளி வைக்கப்பட்டுள்ளது. நாளை நடைபெறவிருந்த ஆசிரியர்களுக்கான பதவி உயர்வு மற்றும் பணியிட மாறுதல் கலந்தாய்வு தேதி குறிப்பிடாமல் ஒத்திவைக்கப்படுவதாக பள்ளிக் கல்வித்துறை அறிவித்துள்ளது. விழுப்புரம் காவல் சரகத்தில் கள்ளச்சாராயம் விற்றால் கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் என DIG ஜியாவுல் ஹக் எச்சரித்துள்ளார். விழுப்புரம் சரக DIG இருந்த பாண்டியன் கடந்த மாதம் ஓய்வு பெற்றதைத் தொடர்ந்து புதிதாக நியமிக்கப்பட்ட அவர் விழுப்புரம் அலுவலகத்தில் பொறுப்பேற்றுக் கொண்டார். காஞ்சிபுரம் மாவட்டம் பரந்தூரில் விமான நிலையம் அமைக்க எதிர்ப்பு தெரிவித்து ஏகனாபுரம் பகுதி மக்கள் ஏரியில் இறங்கி போராட்டத்தில் ஈடுபட்டனர். ஏகனாபுரம், தண்டலம், எடையார்பாக்கம், அக்கம்மாபுரம் உள்ளிட்ட 13 கிராமங்களின் 4,791 ஏக்கர் பரப்பளவு நிலத்தில் 20,000 கோடி ரூபாய் செலவில் விமான நிலையம் அமைக்கப்பட உள்ளது. குடியிருப்புகள், விளைநிலங்களை அழித்து விமான நிலையம் அமைக்க எதிர்ப்பு தெரிவித்து அப்பகுதி மக்கள் கடந்த ஆகஸ்ட் மாதம் முதல் போராட்டங்களை நடத்தி வருகின்றனர். தூத்துக்குடி துப்பாக்கிச்சூட்டில் பலியானவர்களுக்கு முத்துநகர் கடற்கரை பூங்காவில் அஞ்சலி செலுத்த தடை விதிக்கப்பட்டு போலீசார் குவிக்கப்பட்டுள்ளதால் பரபரப்பு ஏற்பட்டது. 2018 நடந்த துப்பாக்கிச்சூட்டில் 13 பேர் பலியாகினர். அதன் 5வது நினைவு தினம் நாளை கடைபிடிக்கப்படுவதையொட்டி நகர் முழுவதும் 3,000 போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டுள்ளனர். சேலம் மாவட்டம் எடப்பாடியில் திரு ஓ. பன்னீர்செல்வத்தின் ஆதரவாளர் திரு புகழேந்தியை அதிமுகவினர் தாக்க முயன்ற காட்சி இணையத்தில் பரவி வருகிறது. அங்கு நேற்று முன்தினம் பன்னீர்செல்வம் அணியினரின் ஆலோசனைக் கூட்டத்தில் அதிமுகவினர் ரகளை செய்த நிலையில் காரில் சென்ற திரு புகழேந்தியை தாக்க முயன்றனர். தஞ்சை கீழவாசலில் டாஸ்மாக் கடை திறக்கும் முன்னே சட்டவிரோதமாக செயல்பட்ட ஒரு மதுபான கூடத்தில் மது வாங்கி குடித்த குப்புசாமி என்ற முதியவரும் விவேக் என்ற இளைஞரும் உயிரிழந்தனர். மீன் வியாபாரிகளான இருவரும் காலையில் இருந்தே அளவுக்கு அதிகமாக குடித்ததாக கூறப்படுகிறது. இது தொடர்பாக காவல்துறையினர் விசாரணை நடத்தி வருகின்றனர். திருவண்ணாமலை மாவட்டம் செய்யாறு அடுத்த காகனம் கிராம ஏரியில் மீன்பிடித்த மர்ம நபர்கள் ஏரியின் பின்பக்க கரையை உடைத்த இடத்தில் பொதுப்பணித்துறையினர் மண் போட்டு அடைத்தனர். தண்ணீர் வீணாக வெளியேறியதால் விவசாய பணிகள் பாதிக்கப்படும் என விவசாயிகள் வேதனை தெரிவித்தனர்.
கடற்கரை தூய்மை தினத்தை முன்னிட்டு புதுச்சேரியில் கடற்கரை அருகே நடைபெற்ற தூய்மைப் பணியை ஆளுநர் திருமதி தமிழிசை சவுந்தரராஜன், பேரவைத் தலைவர் திரு செல்வம் ஆகியோர் தொடங்கி வைத்தனர். கடற்கரை தூய்மை தினத்தையொட்டி நடத்தப்பட்ட போட்டிகளில் வெற்றி பெற்ற மாணவர்களுக்கு ஆளுநர் பரிசு வழங்கினார். எங்கள் கடல் எங்கள் பெருமை என்ற முழக்கத்தோடு குமரி மாவட்டம் மணக்குடி கடற்கரையில் தூய்மைப் பணி நடைபெற்றது. இதில் அமைச்சர் திரு மனோ தங்கராஜ், மாவட்ட ஆட்சியர் திரு ஸ்ரீதர், சமூக ஆர்வலர்கள் உள்ளிட்டோர் ஈடுபட்டனர். விருதுநகர் மாவட்டம் பத்திராயிருப்பு அருகே பெரியகுளம் கண்மாயில் 8 டன் மீன்கள் செத்து மிதந்து துர்நாற்றம் வீசுவதால் நீரை பயன்படுத்த முடியாத நிலை ஏற்பட்டுள்ளது. குத்தகை எடுத்தவர் கண்மாயில் விட்ட 10 லட்சம் ரூபாய் மதிப்பிலான மீன் குஞ்சுகள் வளர்ந்த நிலையில் கண்மாய் உரிமை தொடர்பாக 7 ஆண்டுகளாக நடைபெறும் வழக்கை காரணம் காட்டி மீன்பிடிக்க மீன்வளத்துறை தடை விதித்துள்ளது. சிவகாசி அருகே ஈஞ்சார், நடுவப்பட்டி, கோபாலன்பட்டி உள்ளிட்ட 36 பட்டி கிராமங்கள் சார்பாக ஜல்லிக்கட்டு போட்டி நடைபெற்றது. போட்டியில் வாடிவாசலில் இருந்து 500 காளைகள் அவிழ்த்து விடப்பட்டன. அதனை அடக்க 300 காளையர்கள் களமிறங்கினர். விடுமுறை தினத்தை முன்னிட்டு பழனி முருகன் கோவிலில் ரோப் கார் சேவைக்காக வரிசையில் 2 மணி நேரம் காத்திருந்து பக்தர்கள் தரிசனம் செய்தனர். மலை அடிவாரத்திலும் பாத விநாயகர் கோவிலிலும் பக்தர்கள் கூட்டம் கூட்டமாக குவிந்திருந்தனர். நாமக்கல் ஆஞ்சநேயர் கோயிலில் வைகாசி ஞாயிற்றுக்கிழமையை முன்னிட்டு ஆஞ்சநேயருக்கு 1008 லிட்டர் பால் அபிஷேகம் நடைபெற்றது. புதுக்கோட்டை மாவட்டம் பொன்னமராவதி அருகே பிதாவூரில் உள்ள பிதான் கண்மாயில் மீன்பிடி திருவிழா உற்சாகமாக நடைபெற்றது. கண்மாயில் குவிந்த கிராமத்தினர் போட்டி போட்டு மீன்களை பிடித்தனர். சென்னை அண்ணா சாலையில் 4வது வாரமாக மகிழ்ச்சி வீதி நிகழ்ச்சி இன்று உற்சாகமாக நடைபெற்றது. ஆடல் பாடலுடன் தொடங்கிய நிகழ்ச்சியில் சிலம்பம், வாள்வீச்சு, தற்காப்பு கலை போட்டிகள், கயிறு இழுத்தல், அறிவு சார்ந்த கணித போட்டிகளும் நடத்தப்பட்டன. பலவிதமான கிளிகளும் நாய்களும் காட்சிப்படுத்தப்பட்டன. தனியார் அமைப்பின் மூலம் வழங்கப்பட்ட நாய்க்குட்டிகளை பலர் தத்தெடுத்துச் சென்றனர். சென்னையில் இன்று ஆபரண தங்கத்தின் விலை மாற்றமின்றி சவரன் 45,440 ரூபாயாகவும் 1 கிராம் 5,680 ரூபாயாகவும் உள்ளது. வெள்ளி விலை மாற்றமின்றி 1 கிராம் 79 ரூபாயாக உள்ளது. தமிழ்நாட்டில் 4 நாட்களுக்கு மழை பெய்ய வாய்ப்பிருப்பதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. சென்னையில் காலை முதலே வானம் மேகமூட்டமாக இருந்த நிலையில் திருவள்ளூர், கடம்பத்தூர், பூண்டி உள்ளிட்ட பகுதிகளில் இடி மின்னலுடன் சாரல் மழை பெய்தது. காஞ்சிபுரம் மாவட்டம் ஓரிக்கை, ஐயம்பேட்டை, வாலாஜாபாத், பரந்தூர் பகுதிகளில் மிதமான மழை பெய்தது. இதனிடையே வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி மற்றும் வெப்பச்சலனம் காரணமாக தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரியில் அடுத்த 4 நாட்களுக்கு மிதமான மழை பெய்யக்கூடும் என்று வானிலை மையம் தெரிவித்துள்ளது. மீண்டும் இன்றைய முக்கிய செய்திகள். புதிய நாடாளுமன்ற கட்டடத்தை பிரதமர் மோடி திறக்கக்கூடாது என காங்கிரஸ் கட்சியின் முன்னாள் தலைவர் ராகுல் காந்தி எதிர்ப்பு தெரிவித்துள்ளார். 2000 ரூபாய் நோட்டுகளை மாற்ற பொதுமக்கள் ஆவணங்கள் எதையும் சமர்ப்பிக்க வேண்டாம் என பாரத ஸ்டேட் வங்கி அறிவித்துள்ளது. கலைஞர் 100வது ஆண்டு விழாவை ஆண்டு முழுவதும் சிறப்பாக கொண்டாட திமுக உயர்நிலை செயல் திட்டக்குழு தீர்மானம் நிறைவேற்றியுள்ளது. இத்துடன் இந்த செய்திகள் நிறைவடைகின்றன. மீண்டும் சன் டிவியில் செய்திகள் நாளை காலை 7:30 மணிக்கு. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சன் நியூஸ் தொலைக்காட்சியை பாருங்கள். வணக்கம். வணக்கம். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்கள்.